தந்தைய கொத்து முழுக்க முழுக்கணுங்களா பாடி கரும்பு கரைச்சி அலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு आना उदिंगे நல்லா வைக்கலாம்னு பார்த்தேன் ஆளு வந்துட்டாங்க அட நல்லா வஞ்சிட்டு போனே கோத்தவம்மாண்ட நல்லா வையி தோத்தான்னு சொல்லு நம்மான்னு சொல்லு ஆனா ஒண்ணே விட்டு நான் போகவே மாட்டேன் மச்சான் கட்டி புடிக்காத சொருப்பு தாடிச்சு போய் முழுதனே ஏய் என்ன கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் ஆனா அந்த சினிமா நடிக கீர்த்தி சுரேஷ் என்னையாவது பிளேட்ல மதுரை இறக்கி நாங்க நடிக்கிற ஊருக்கு வந்து ரெண்டு பேத்தையும் கள்ளுகிட்டு எரிஞ்சிட்டு போயிரோம் என் பேரே கெடுத்ததுன்னு மண்ண வார்த்தை ஏத்திட்டு போயிரோம் கீர்த்தி எதை பேசுற கண்ணல பாள எம்.கே.ஆர் கண்ணன் பாள ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா கீர்த்தி மச்சான் ஏ மச்சான் அல்லாம மாதிரி வராதே எது வாமா கீர்த்தி நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன் துரோகம் செய்துட்டாயா இரஸ் அடிக்குதடா சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் காசு வாங்கணுமே ஊர்ல என்ன மச்சான் துரோகம் பண்ணீங்க எந்த பொம்பளையாவது உள்ள கைடி கட்டி வரவா எங்க அப்பு பூசாரி அப்பு பார்க்கறார் புடிவன பொண்ணு இருந்தா நான் கட்டி இருப்பேன் எதுவுமே இல்லையா
பக்கத்துல வரும்போது மூஞ்சிய பார்த்தா கண்டங்கருவ பாம்பு மாதிரியே இருக்கிறாரு. எங்க சிரி மரியாதை கொடுத்துருக்கேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, 10 ரூபா 10 ரூபா கிலோ, 10 ரூபா மூணு கிலோ வெங்காயம், 10 ரூபா இதுல என்ன இருக்கு? நான் இன்னொருத்திய வைத்திருக்கிறேன். சண்டை வேண்டாம் கீர்த்தி, சண்டை வேண்டாம் கீர்த்தி. நான் உனக்கு துரோகம் செய்த அப்படியா? ஐஸ் வாட்டர் விட்டு அணைத்து விடு. ஆண்டமோ ஈஸ்வரா, ரெண்டு மனைவி கட்டினவனுக்கு இது அவங்கெல்லாம் வீட்டுல வாடகைக்கு இருக்கும். இப்போ நீ வாடா. தங்கத்தின் முகமெடுத்து சந்தனத்தின் லடல் எடுத்து என்னடா பொங்கலுக்கும் புரிஞ்ச கரும்பு மாதிரியே பொண்டாட்டி என்ன சுத்தி மாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போக இல்ல, பள்ளாப்பட்டி ஓட இல்ல, கொக்கு மக்கு ஆகி போச்சு எனக்கு. நான் ஏமாந்து விட்டேனா? நீங்க மாட்டி வச்சிருப்பாங்க நினைத்தேன். என் தங்கச்சி வருது, அது என்ன மாட போதும் தங்கச்சி.
என்ன அந்த பக்கம் இந்த பக்கமே வந்துட்டே இருக்கல என்ன காரணமா உங்களை பார்க்கவே முடியல என்ன பண்ணிட்டு இருக்கியா என்னம்மா உனக்கு தான் அண்ணே ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க முடியல அண்ணே எனக்காக தான் நீங்க வந்திருக்கியா அதெல்லாம் கிடையாது ஏங்க நீ 1000 தான் இருந்தால இன்னொருத்தன் கட்டி கொடுத்து நான் எப்படி தான் இருந்தால உங்க தங்கச்சி நான் அது ஒரு புதுசு ஒன்னு வளக்குறேன் இதுதான் உன் நாத்தனா கேட்டடாய் மங்களகரமா எனக்கு எழுத்திருக்கடா 16 பெற்று பெருவான வாங்க அம்மா நக்கம் அது வீட்ல போய் செய் वयतमें मूंजिल இவரே முதல்ல அப்படியே அண்ணா இது வந்து ரூட் 20 டவுன் பஸ் அப்படியே கீரடா இழுத்து போறணும் கிட்டு கரன் அப்படியே சுமுதா வெச்சுக்க வெச்சுக்க அப்படியே 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 அண்ணா இப்படி இருக்கல அப்படியே தேடி இருக்கே பாருங்க விடு இது சமச்சா பாத்திரங்களை வாருங்கல அண்ணா அது குளிச்சுச்சுடா நான் பாட்டுக்கு போயிட்டேன் யாரு தம்முன அது மேல முட்டி போயிட்டு இருட்டுக்குள்ள மயிரை இடமே தெரியல எங்க இது அது ஒரே மாதிரி முண்டமா குளிக்கிறதா மத்த நீங்க போய் அதை பாத்தீங்களா நான் என்ன சொல்றேன் அப்பா என்ன சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் ஏபி சீட் சொல்ல சொன்னா எங்க சொல்லுங்க பாப்பா போமா அங்கட்ட தங்கச்சி அண்ணா இது ரெண்டு பேரும் இந்த தாங்க முடியல அதனால நம்ம முறைய மாத்திக்கிறோம் எப்படி எனக்கு லேசா எச்சி புத்தியா என்னது எச்சி புத்தி இல்லையா அப்படினா தங்கச்சி ஏத்தி சொல்லியா 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் கொரோனாவுல இருந்து நம்ம குடும்பம் பத்தே கொஞ்சம் கொஞ்சமா தேறி வருது அதனால உனக்கு நகைய போட்டு கட்டி குடுக்குற அளவுக்கு அண்ணே வசதி இல்ல அதனால என்ன நம்ம குலசாமிக்கு ஒரு 112 ரூபாய் முடிஞ்சு வச்சிட்டு நானே உன்னை அண்ணா என்னோட மரியா நல்ல மாப்பிளையா பாக்குறேன் நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இப்படி படுத்துக்கிட்டு நாடா அண்ணா நீங்க என்ன சொன்னானே அந்த பிள்ளைக்கு கோவத்தை பாருங்க போ எச்சி புத்தில தான் 4 மாசம் முழுதாம இருக்கேன் நான் வேற எரிச்ச மசிரலாம் இருக்கு ஓடி அண்ணா அப்பா வந்து என்கிட்ட விவரமா சொன்னாரு அண்ணா நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணது எனக்கு தெரியாது அண்ணா வள்ளி அண்ணா இந்த எசலி கிராமம் லேசான ஊர் இல்லம்மா சரி அண்ணா இந்த மூட்டை பூச்சி ரசிக்கணும் ஒரே விஷயம் போங்கடா ஆரஞ்சூரி அப்புறம் என்ன வாட எடுக்கிற பெரிய மோப்ப நாய் மாதிரி இங்க வள்ளி ஆடணும்னு எனக்கு தம்பி எல்லாம் சொல்லிட்டாங்க வள்ளி ஆடணும்ல கம்பல்சரி கம்மல் சரியா இருப்பா வள்ளி ஆட போறான் கை தட்டுங்க எல்லாரும் பொம்பளை எல்லாம் கை தட்டுங்க இந்த கை தட்டினால கூட அப்படியே வீட்டுக்கு போயிருங்க எதுக்கா என்னங்க வள்ளி ஆடக்கூடாதுங்க வள்ளி ஆடக்கூடாது வள்ளிக்கு ஆடணும் எங்களுக்கு ஆடணும் அண்ணா எனக்கு ஆட தெரியும் எதுக்கு வர்ற இல்ல இங்க எதுக்கு வர்ற வள்ளி ஆடக்கூடாது என்ன ஆடக்கூடாது मयिली அண்ணா சத்தியமா எனக்கு ஆட தெரியாதுனா நான் பிரசன்ட் சொல்லி 100 நான் அட்ட பஞ்சு தர சொல்றேன் அம்மா தோளுமா ஆளுமா
யாரு அவன் எச்சு புத்தி போயிடலாம் அண்ணா எனக்கு ஆட தெரியாதுங்க கூட்டல்லும்